¡Gracias! அனைவருக்கும் எனது நீ வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பேர் வந்து பாலாஜி நான் வசிக்கக்கூடிய இடம் வந்து அம்பத்தூர் இந்த பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வர வித்ய வித்யாலயத்தில் வந்து கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த ராஜீவகா தியான பயிற்சியை வந்து நான் மேற்கொண்டு வருகின்றேன் தொழில் ரீதியாக பார்த்தோன்னா நான் வந்து ஒரு ஃபார்மசிக்கல் கம்பெனியில் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸாக வந்து இருக்கிறேன் குறிப்பாக வந்து சவுத் இந்தியா ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் இந்த ஆன்மீக தொடர்பில் வரும்போது இந்த ராஜ்யோக தியான பயிற்சி எனது லௌக்கீக்க சகோதரியின் மூலமாக தான் எனக்கு இந்த தொடர்பு வந்து கிடைத்தது பிறகு இந்த தியான பயிற்சியில் நான் வர வர என்னுடைய மாற்றங்களை வந்து நான் எப்படி பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு கேட்டால் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் வந்து தெரிஞ்சுது இந்த தியான பயிற்சியின்பால் நான் ஈர்க்கப்பட்டதற்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா இங்கே என்னால் ஒரு உண்மையையும் ஒரு தூய்மையும் நேர்மையும் வந்து உணர முடிஞ்சுது அதுதான் ரொம்ப முக்கியமான காரணமாக எனக்கு இருந்தது அப்போ இந்த தியான பயிற்சியில் வரும்போது எனக்கு பலவிதமான உதவிகள் வந்து எனக்கு சகோதரிகள் சகோதரர்களுக்கிடம் இருந்தும் இறைவனிடம் இருந்தும் என்னால் உடனடியாக பெற முடிஞ்சது பல இடங்களுக்கு செல்லும்போது ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டுனால் உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப ஒரு கடினமான சவால் நிறைந்த ஒரு ஜாபாக இருக்கும் விதவிதமான கஸ்டமர்ஸை பார்க்க வேண்டியிருக்கும் ஒவ்வொரு கஸ்டமரோடைய சைக்காலஜி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாரையுமே வந்து டேக்கிள் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே வந்து அந்த ஒரு பொறுமை நிதானம் இருந்தால் தான் முடியும் அப்போ அந்த மாதிரியான ஒரு பொறுமை நிதானம் வந்து இந்த ஆன்மீக பயிற்சி பட்டறை வந்து எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது என்ன வந்து ஒரு எனக்குள்ளே ஒரு இன்டர்னல் ஷாப் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம் அப்போது இந்த தியான பயிற்சியில் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப முதல்ல ஆரம்பத்தில் என்ன ஒரு சவாலாக இருந்ததுன்னா காலையில் எழுந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து பார்க்கும்போது மாலையில் வந்து ரொம்ப நேரம் கஸ்டமர்ஸ்லாம் மீட் பண்ணிவிட்டு வரணும் உடனே காலையில் எழுந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான பயிற்சிகள் ஆரம்பத்தில் சவாலாக இருந்தாலும் போக போக இந்த ஒரு விஷயமே வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமாக மாறிவிட்டது அதனால் என்ன ஒரு அனுபவம் கிடச்சிதுன்னா மார்னிங்கே எழுந்து நம்ம அந்த தியான பயிற்சி செய்யும்போது உடனடியாக நமக்கு ஏர்லியாக ஒரு ஏர்லி ஸ்டார்ட் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா ஒரு பெட்டர் ஸ்டார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அன்றைய நாள் அன்றைய டே உடைய பிளான்ஸு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்னால் வந்து கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக பண்ண முடிஞ்சுது ஒரு திட்டமிடுதலில் வந்து ஒரு நல்ல ஒரு முனைப்பை வந்து காட்ட முடிஞ்சுது மற்றவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன்ஸ் வந்து இதனால் நம்மளால் கொடுக்க முடிஞ்சுது ரொம்ப சந்தோஷமாக எந்த ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நிறைய இடங்களுக்கு நாம் போகும்போது நீங்கள் என்ன எக்ஸ்ட்ராவாக ஒரு கஸ்டமர்கிட்ட என்ன போகும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னா பர்சனலாகவும் சில விஷயங்கள் பேச வேண்டி வரும் அப்போ நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களே கேட்பாங்க இந்த மாதிரி மெடிடேஷன்லாம் பண்ணுறேன் ராஜயோகா மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு போது எந்த அமைப்புன்னு போது பிரம்மகுமாரினு சொல்லும்போது அவங்களும் ரொம்ப அதை வந்து சந்தோஷமாக அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வெல்கம் பண்ணது என்னோட அதிர்ஷ்டம்னு நான் நினைக்கிறேன் அதனால் கூட நிறைய இடங்களில் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸு சான்சஸு இந்த ரிலேஷன்ஷிப்ஸு இதெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆச்சு அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பல்கலைக்கழகம் ஸோ நான் என்ன வந்து மற்றவங்களுக்கு இதன் மூலமாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ராஜயோக தியான பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது மட்டும் பார்க்காம ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்போட நம்மளுடைய ப்ராக்டிக்கல் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸை கூட வந்து நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இடத்துக்கு கொண்டு போக முடியுன்றதை நம்ம உறுதியாக நம்பலாம் அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம இந்த பாடங்கள் இது ரொம்ப சுலபமானது தான் ஒரு ஏழு நாள் பாட நம்ம கற்றுக்கொள்ளும் போது இங்கே நம்ம இந்த தொடர்பில் வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் மற்றவர்களை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான நிகழ்வுகள் இது எல்லாமே நம்மளை வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி எடுத்து சொல்ல எடுத்து செல்லும் என்றதை நம்ம மிக சிறப்பாக நம்பலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சுவையான சம்பவம் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நான் எம்பிஏ படித்தேன் எம்பிஏ படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த படிப்பு ஏன்னா பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன் அதுக்கப்புறம் எம்பிஏ படிக்கும்போது மூணு வருஷம் முடிக்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்ன பேசணுன்னா இதோட இந்த படிப்பை முடிச்சிடணும் இதுக்கு மேலே படிப்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ளலாம் வரவே கூடாது அப்படின்னு நினச்சோம் ஆனால் என்ன ஒரு அதிசயம் இந்த இறைவனுடைய பல்கலைக்கழகத்துக்கு வந்து தான் எம்எஸ்சி வேல்யூ எஜுகேஷன் எம்எஸ்சி கவுன்சிலிங் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து கிடச்சிது அதுலேயும் ஒரு டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணி அதன் மூலமாக வேலையே கிடச்சிது அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு எந்த ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பண்ணும்போது இதை தான் பார்த்தாங்க எம்எஸ்சி வேல்யூ எஜுகேஷன் எம்எஸ்சி கவுன்சிலிங் இதெல்லாம் போட்டிருக்கு இதுனா ஒரு புது படிப்பாக இருக்குது இது எப்படி இந்த இதில் வந்து பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னது மாதிரி இது ஒரு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா இது வந்து உங்களுக்கு எப்படி ப்ரொஃபஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது என்னால் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்க முடியுது ரெண்டாவது வந்து என்னால் ஒரு பொறுமையாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா என்கிட்ட ஒரு பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு சுபாவத்தை சொல்லலாம் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு அது ப்ரொஃபஷனல் அட்மாஸ்ஃபியர்லேயே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவாக இருக்கும் ஓவர் அக்ரஸிவ்னஸ் வந்துருக்கும் ஏன்னா அந்த ஃபீல்டே அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு அங்கே வந்து ரொம்ப சாதாரணமாகவோ இல்லை நிதானமானவோ பேசினாலும் ரொம்ப ஸ்லோன்னு சொல்லிவிட்டு விருப்பத்தெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இங்கே பிறகு கொஞ்சம் நிதானம் வர ஆரம்பிச்சது மனதுலேயும் சரி வார்த்தைகள்லேயும் சரி செயல்கள்லையும் சரி அந்த அக்ரேஷனை வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு கம்போஸ்டாக ஒரு ஒரு டேலண்ட்டாக அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது அதனால் நான் என்ன எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது மாணவர்களாக இருக்கலாம் இந்த அமைப்பினுடைய தொடர்பில் வந்து இந்த ராஜ்யோக தியான பைசியை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலம் மேலும் மேலும் உங்களுடைய திறமையையும் சரி பண்புகளையும் சரி நல்ல முறையில் எடுத்து செல்ல முடியும் அப்படின்றது தான் எனது நம்பிக்கையாக இருக்கிறது எனது வேண்டுகோளாகவும் இது தான் இருக்கிறது இந்த அமைப்பின் தொடர்பில் வந்து பார்க்கும்போது எங்களுடைய சென்டர் சேவை சென்ற நிலையங்களுக்கு சென்று அங்கே வந்து ராஜ்யோகா வகுப்புகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைத்தது மற்றும் இந்த அமைப்பின் தொடர்பில் வந்து இருபத்தோரு விங்ஸ் வந்து இருக்குது அதாவது அனைத்து துறையை சார்ந்தவர்களும் இந்த தியானத்தை கற்றுக்கொண்டு அதனை பயனை அடைய வேண்டும் என்பதன் நோக்கமாக அந்த விங்ஸ் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர்களை சந்தித்து அவர்களை தொடர்பில் கொண்டு வரக்கூடிய அற்புதமான சேவையை வந்து இறைவன் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க நிமித்தமான சகோதரிகள் கூட என்னென்னா பல இடங்களுக்கு இந்த ராக்கி ரக்ஷாபந்தனுக்கெல்லாம் அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடியவர்களை வந்து இந்த தியான பயிற்சி செய்விப்பதற்கான வாய்ப்பும் எனக்கு அளிக்கப்பட்டிருந்தது நான் இந்த பிரம்மகுமாரிகள் இருபத்தோரு விங்கு சொன்னேன் இல்லையா அதில் ஒரு துறை தான் வந்து இளைஞர்களுக்கான துறை யூத் விங்குன்னு சொல்லுவோம் இந்த யூத் விங்கின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது டச் த பீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அந்த டச் த பீக் சார்பாக ஸ்கூல்லலாம் போயிட்டு அந்த இளைஞர்களுக்கு இடையே வந்து ஒரு நான்கு வாரங்கள் அப்படின்ற மாதிரியோ அல்லது நான்கு நாட்களோ தொடர்ச்சியாக அவர்களுக்கு விதவிதமான தலைப்புகளில் நற்பண்புகளை பற்றியும் அவங்கள வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் ட்ரக் அவேர்னஸ் பற்றியும் ஒரு தியானத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் விளக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது இது ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருந்தது மாணவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் நாமளும் சில நல்ல பண்புகளை நமக்குள்ளே கொண்டு வருவதைய அவசியத்தை நமக்கு ஒரு நமக்கு உணர்த்தக்கூடிய வகையில் அது இருந்ததுன்னு சொல்லலாம் இதை வந்து நான் ஒரு முக்கியமான சேவையாக பார்க்கின்றேன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் தொழிலும் செய்து கொண்டு தியானமும் அன்றாட இடையே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுபாவத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வர வித்யா வித்யாலயத்திற்கு நன்றிகள் பல ஓம் சாந்தி